ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு மீனவர் நலத்துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு பறிப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எயித்து முடிச்சுருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நிரந்தர அரசு வேலை தான் ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது சம்பளத்தை வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே அந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ உதவியாளர் பணிக்கு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ அதோட பாருங்கள் நீச்சல் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் மீன் பிடிக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வலை பின்னுதல் மற்றும் அருந்த வலைகளை வந்து பழுது பார்க்க வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா வந்து ஏதோன்னு ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பெற்றதுக்கான சான்றிதழ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முன்னுரிமை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினராக இருந்தால் முப்பது வயசுக்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் பாருங்கள் பழங்குடியினர் இவங்களுக்குலாம் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட நேம் இருக்கிற மாதிரி ஃபாதர் நேம் அட்ரஸ்ஸு கம்யூனிட்டி ஸோ குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டெமோ அது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதில் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் திருற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டரில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணை இயக்குநர் மண்டலம் சென்னை அலுவலகம் டிஎம்எஸ் வளாகம் மூன்றாம் தளம் தேனாய்பேட்டை சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளார வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிருங்க இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து முன்னுரிமையை வந்து கொடுக்குறாங்க அது வந்து எந்தெந்த கேட்டரிக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பொது போட்டிக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து ஆதி ட்ரவ்டர்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்